ஹலோ கைஸ், நான் அஸ்வின். உங்களுக்கு பயப்படுறப்ப இல்ல எமோஷனலா இருக்கப்ப ஆர் அட்லீஸ்ட் குளிர்றப்ப உங்களுக்கு வந்து கூஸ்பம்ப்ஸ் வந்திருக்கா? அதாங்க மெய் சிலுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்திருக்கா? இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? நமக்கு கூஸ்பம்ப்ஸ் வரப்போ நம்மளோட ஸ்கின் இப்படி ஆயிரும். இந்த டெக்ஸ்சர் வந்து வாத்தோட ஸ்கின் டெக்ஸ்சரோட மேட்ச் ஆகும். இங்கிலீஷ்ல கூஸ். நீங்க கேட்கலாம், வாத்துன்னு சொல்லிட்டு கூஸ்ன்னு சொல்றியே, டக் தானே வரும் அப்படின்னு கேட்கலாம். பட் கூஸ் வேற, டக் வேற. இது இன்னொரு டிஃபரன்ஸ் வீடியோக்கான கண்டென்ட், அது அப்ப பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து க்ரொக்கடைல் அண்ட் அலிகேட்டருக்கான டிஃபரன்ஸ் பார்த்துருந்தோம்ல, பட் தமிழ்ல அதை வந்து முதல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் கூஸ் அண்ட் டக் ரெண்டையுமே நம்ம வாத்து அப்படின்னு சொல்லுவோம், பட் ரெண்டும் வேற வேற. இங்க நம்ம அட்ரஸ் பண்றது கூஸ். ஸோ நமக்கு இந்த ஸ்கின் எல்லாம் இப்படி இந்த டெக்ஸ்சருக்கு மாறும் போது அது வந்து இந்த கூஸோட ஸ்கின் டெக்ஸ்சரை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால, அதாவது அதை ரிசம்பிள் பண்றதுனால இதை வந்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் இல்ல கூஸ் ஃபிளஷ் இந்த மாதிரி நம்ம சொல்றோம். இந்த கூஸ் பம்ப்ஸ் ஆர் கூஸ் ஃபிளஷ் வரும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தோலுக்கு அடியில இருக்க ஒரு மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அந்த மசிலோட பேரு அரெக்டர் பிலி மசில். ஸோ இந்த மசில் வந்து சிம்பத்தட்டிக் நோவோடய அட்டாச் ஆயிருக்கும் அண்ட் ஏர் ஃபாலிக்கலோட அட்டாச் ஆயிருக்கும். இந்த மசிலோட ரிலாக்ஸ் ஸ்டேட் இப்படி இருக்கும். அந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ல ஒரு சிக்னல் வந்துச்சுன்னா இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆயிரும். அப்ப அந்த ஏர் ஃபாலிக்குல இழுக்கும். அந்த டைம்ல நம்மளோட ஏர் வந்து தூக்கி நிற்கும். ஸோ இதுதான் அந்த கூஸ்பம்ப்ஸ்க்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மசிலோட கான்ட்ராக்ஷனாலதான் இது எல்லாமே நடக்குது. இப்ப நம்ம வந்து இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு போகலாம். இது நம்மளுக்கு மட்டும் இல்லாம அனிமல்ஸ்க்குமே இருக்கு. ஸோ அங்க ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ஒரு ஆபத்தை ஃபீல் பண்ணுதோ அந்த டைம்ல இந்த ப்ராசஸ் ஏற்படும். அப்ப அதோட ஹேர் வந்து தூக்கி நிற்கும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ஒரு அனிமல் வந்து ஒரு சைஸ் இருக்கும், பட் அதே வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்தப்பறம் அதோட ஹேர்லாம் நிற்கும் போது அதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். இது வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான ப்ராசஸ் தான். அதை அட்டாக் பண்ண வர மிருகம் வந்து இதோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கதை பார்த்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிக்கும், அட்டாக் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அதோட சைஸ் பெருசாக்குறதுக்கு இந்த ஹேர்லாம் தூக்கி நிற்கிறதுக்காக இந்த ப்ராசஸ்க்குள்ள அது வருது. அந்த அனிமலோட பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றதுலயுமே ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அனிமலை நீங்க கொண்டு போய் ஒரு கோல்டான ரீஜன்ல வைங்க, அப்ப அங்க சுத்தி இருக்க கோல்டான காத்து வந்து அந்த அனிமலோட ஸ்கின்ல படும்போது அனிமலோட பாடி ஹீட் வந்து வெளியில போகும். அப்ப அந்த அனிமலுக்கு குளிர ஆரம்பிக்கும். இந்த டைம்ல இந்த கூஸ் ஃபிளஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஒன், அந்த கூஸ் ஃபிளஷ் நடக்கும் போது உள்ள வந்து அந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அப்போ ஒரு சின்ன ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால ஒரு சின்ன ஒரு கதகதப்பு அந்த அனிமலுக்கு ஏற்படும். அது இல்லாம செகண்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கின் இருக்க போர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிரும் இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகுறதுனால. ஸோ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் கம்மி ஆகுது. தேர்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஹேர் நிக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த நிக்கிற ஹேருக்கு நடுவுல வந்து ஒரு ஏர் லேயர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ முடிக்கு நடுவுல ஒரு ஏர் லேயர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி நம்ம உடம்பு சுத்தி அந்த முடி ஏரியா ஃபுல்லாவே வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர் வந்து இன்சுலேட்டர். ஸோ வெளியில் இருக்க குளிரான காத்துக்கும் அந்த அனிமலோட உடம்புக்கும் வந்து ஒரு சின்ன தடுப்பு லேயர் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இதனால அந்த அனிமல் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கதகதப்போட இருக்கும். இந்த மாதிரி பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுலையுமே இந்த கூஸ் ஃபிளஷ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணுது. இது ரொம்பவே ஃபர்ரி அனிமல்ஸ், அதாவது ரொம்ப ரோமங்கள் இருக்க அனிமலுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த போலார் பியர், அப்புறம் வந்து ஸ்குவிரல்ஸ், உல்ஃப், மங்கீஸ், இது எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இந்த குளிர் இதனால கிடையாது, பிகாஸ் நம்ம வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் தான் இருக்கும். ஆனா சில எமோஷனல் டைம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அந்த கூஸ்பம்ப்ஸ் ஏற்படுது. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்பத்தட்டிக் நர்வ் வந்து கனெக்ட் ஆயிருக்குல்ல இந்த அரெக்டர் பிலி மசிலோட, அதனால நம்ம பிரெயின்ல வந்து எப்பப்பெல்லாம் ரொம்பவே ஹை எமோஷன்ஸ் டச் ஆகுதோ, அதாவது நம்ம எப்ப ரொம்ப எக்ஸைட் ஆகுறோமோ இல்ல சில பாட்டு கேட்கும் போது ரொம்பவே எமோஷனலா மூவ் ஆகும்ல, அந்த மாதிரி டைம்ல இந்த சிம்பத்தட்டிக் நர்வுக்கு வந்து ஒரு சிக்னல் போகும். அந்த சிக்னல்னால நம்மளுக்கு வந்து அந்த கூஸ் ஃபிளஷ் ஏற்படுது. ஸோ இது வந்து எக்ஸாக்டா இதுக்காக தான் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, பிகாஸ் இது வந்து நம்மளோட
முன்னோர்கள் அதாவது ஆன்சிஸ்டர்ஸ் வழியா அந்த அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே இன்னட் ஆகி வந்ததுதான். இதனால இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிய யூஸ் இல்லைனாலும் அந்த எமோஷனல் பீக் டச் ஆகும் போது நம்மளுக்கு அந்த கூஸ்பம்ப்ஸ் வருது. So that's it for this video. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Aswin. Stay curious, keep learning.